அன்பானவர்களே, சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்தித்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. நபிகள் நாயகம் பிறந்த அரபு தேசத்தில் அவர்கள் வரவேற்கும் போது அந்த மக்கள் மது குடிப்பதை கண்ணியமாகவும் பல மாதுக்களுடன் உறவாடுவதை கௌரவமாகவும் இன வேறுபாடும் நிற வேறுபாடும் அடர்ந்து காணப்பட்ட பெண் சிசுக்களை விஷச்சந்துகளாக நினைத்து உயிருடன் புதைத்து மனித மிருகங்களாக வாழ்ந்த அரபு சமூகத்தில் எல்லா இருள்களையும் நீக்க வந்த பகலவனாய் சமூக சீர்திருத்தத்தின் இலக்கணமாய் வந்த சத்திய தலைவர் நபிகள் நாயகம் வந்த பிறகு அரபுலகம் அடைந்த மாற்றத்தை கண்டு ஐரோப்பா கண்டு முதல் அகிலமே வியந்து போனது. மதுவில் வளர்ந்த சமூகம் மதுவை போன்ற போதை கலந்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லை, அதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுடைய வாடகை கூட வெறுக்கின்ற சமூகத்தையும் உலகம் முழுவதும் அதற்கு எதிரான கூட்டத்தை வித்திட்டவர் நபிகள் நாயகம் அவர்கள். பெண்களுக்கு சம உரிமை மட்டுமல்ல, பால் உரிமையும் பெற்றுத்தந்த தலைவர். பெண்களை கேவலமாக நினைத்த சமூகத்தில் பெண் குழந்தைகள் பாக்கியம் என்று சொன்ன தலைவர். பெண் குழந்தைகளை உயிரோடு பறித்த சமூகத்தில் அதனை வளர்க்க போட்டி போடும் சமூகத்தை உருவாக்கிய தலைவர். இன வேறுபாடு நிற வேறுபாடு என்ற பெயரில் மனிதர்களை மாடுகளாக கருதிய அந்த சமூகத்தில் எல்லா மனிதர்களும் சமம். ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் உயிரும் பொருளும் இஸ்லாமியர்களின் உயர்ந்த புனிதமான இடமான காபத்துள்ளாவை விடவும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று சொன்ன தலைவர். ஒரு அரபி மொழி பேசுபவன் பிற மொழி பேசுபவரை விட உயர்ந்தவன் அல்ல, ஒரு வெள்ளை நிறுத்தவர் கருப்பு நிறுத்தவரை விட உயர்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் பேசிய இறுதி பேருரை அரபு சமூகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன நிற வேறுபாடுகளுக்கான சாவு மொழி என்பதை விளக்க வேண்டும். 1936 ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை வென்ற ஒரு கருப்பு நிறுத்தவருக்கு ஹிட்லர் பரிசு கொடுக்க மறுக்கிறார். காரணம் கேட்டபொழுது டார்வினுடைய கொள்கையான மனிதன் என்பவன் குறைக்கில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவன், அந்த வளர்ச்சியை அடையாதவன் குள்ளர்களும் கருப்பர்களும் மனிதனுக்கு மத்தியில் போட்டி வைத்திருந்தால் மனிதன் வென்றிருப்பான், இங்கு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் மத்தியில் போட்டி வைத்தீர்கள், மிருகம்தான் வெல்லும் என்று ஹிட்லர் தன்னுடைய இன வெறியை காமித்தான். இதே கண்ணோட்டத்தில் நாயகத்தை பார்ப்போம். இஸ்லாமியர்களின் உயர்ந்த இடமான காபத்துல்லாவிற்கு உயர்ந்த வார்த்தையான பாம்புடைய வார்த்தையை கொண்டு உயர்ந்த கோத்திரங்கள் இருந்த போதிலும் கூட அதனை சொல்வதற்கு நியமித்த ஒரு மனிதர் தாழ்ந்த கோத்திரத்தை சார்ந்த கருப்பு நிறுத்தவரான பிதா ரலியல்லாஹு அவர்களை நியமித்தார்கள். பிரிட்டை என்ற ஒரு மேதை தன்னுடைய முகமது கிரேட் எஜுகேட்டர் என்ற நூலில் சொல்வார், ஐரோப்பாவின் கல்வி எழுச்சிக்கு காரணம் அரேபிய இஸ்லாமியர்கள் என்பார். பிரிட்டிஷுடைய மேதை ரூசன் சொல்வார், அரேபிய இஸ்லாமியர்களுடைய தொடர்பு இல்லை என்றால் ஐரோப்பா என்றோ நாசமாயிருக்கும். நாம் சிந்திக்க வேண்டும், சீரழிந்து கலந்த அரபு சமூகத்தை சீர்திருத்தவாதியாக மாற்றிய தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள். மெஜாரிட்டியான ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு அறிஞர் அன்றைய கால சிறுபான்மையான தலைவரான நபிகள் நாயகத்தை 100 சாதனை தலைவர்களில் முதன்மை தலைவராக தேர்ந்தெடுத்த மைக்கேல் ஹார்ட் சொல்வார், எல்லா துறையிலும் சமூக சீர்திருத்தம் செய்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள் மாத்திரமே. சமூகம் சீர்பட வேண்டும் என்று சொன்னால் தனி ஒரு குடும்பம் சீர்பட வேண்டும், தனி மனித ஒழுக்கம் பேணப்பட வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் பொருளும் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல் சீராக வேண்டும். இது அத்தனை சீர்திருத்தங்களையும் செய்த தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள். மாற்றார் போற்று மாண்பாளராக வாழ்ந்தார்கள். அந்த நாயகத்தை மாற்றாறு பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்தவர் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம்.